மூடுவான். தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம். கடந்த காணொலியிலே 1948 ஆண்டு பொது நூலக சட்டம் உருவெடுப்பதற்கு நமது எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்கள் காரணமாக இருந்தார்கள் என்று பார்த்தோம் அல்லவா? எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்கள் கல்லூரி ஆசிரியராக இருந்த பொழுது அவரிடம் மாணவராக இருந்தவர்தானாம் நமது அவினாசிலிங்க செட்டியார். 1948 அவர் கல்வி அமைச்சராகி இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு ஒரு நாள் அதிகாலையிலே அவர் வீட்டு கதவை 6 மணிக்கெல்லாம் தட்டினாராம் நமது எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்கள். அவரிடம் பொது நூலக வரைவு ஒன்றை கொடுத்து இதனை எப்படியாவது சட்டமாக்கிவிட வேண்டும் என்று குருதட்சணையாக அவரிடம் கோரிக்கை வைத்தாராம் நமது எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்கள். அனைத்து மக்களும் நூலகத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இவர் வைத்த கோரிக்கை விரைவிலேயே நிறைவேறியிருக்கிறது. 1948 இந்தியாவிலே பொது நூலக சட்டம் என்பது முதன் முதலாக இயற்றப்பட்டது நமது சென்னை மாகாணத்தில்தான். உள்ளாட்சி நிர்வாக வரி வசூல் இருக்கிறதே, அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டினை நூலக வளர்ச்சிக்காக வழங்கிட 1948 பொது நூலக சட்டம் வழிவகை செய்தது. 1931 அக்டோபர் மாதம் 21 புதன்கிழமை மாலை 5 மணி மன்னார்குடி அருகே உள்ள மேலவாசல் என்கிற கிராமம் புத்தகங்கள் மக்களை சென்று சேர்ந்தால்தான் அதிக அளவிலே கல்வி வளர்ச்சியை உருவாக்க முடியும் என்கிற அரிய சிந்தனையின் காரணமாக மேலவாசல் கிராமத்தைச் சேர்ந்த கனகசபை பிள்ளை என்பவரால் அலங்கரிக்கப்பட்ட இரட்டை மாட்டு வண்டியிலே கிராமஃபோன் ரெக்கார்டுகள் ஒலித்திட நடமாடும் நூலகத்தினை நமது எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். மன்னார்குடியிலே நூலக இயக்கத்திற்காகவே ஒரு மாநாட்டினை 1931 அக்டோபர் 18 முதல் 21 இவர்கள் இருவரும் சேர்ந்து நடத்தியிருக்கிறார்கள். மக்களும் மிகுந்த அறிவு தாகத்துடன் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். லண்டன் நூலகத்திலே நூலக பயிற்சி பெற்றவர் அல்லவா நமது எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்கள். எனவே மேற்கத்திய நாடுகளிலே மோட்டார் வாகனத்தில் நடமாடும் நூலகத்தை அறிமுகப்படுத்தியிருப்பதைப் போல நமது நாட்டிலும் செய்தால் என்ன என்று ஒரு சிந்தனை இவருக்கு தோன்றியிருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு ஸ்லைடு ஷோ என்பதன் மூலமாக மாட்டு வண்டி நூலகத்தை இவர் உருவாக்கியிருக்கிறார். அதன் பிறகுதான் இதனை பார்த்த மன்னார்குடி கனகசபை அவர்கள் புத்தகங்கள் நிரம்பிய 2 மாடுகள் இழுக்கக்கூடிய மாட்டு வண்டியை நானே ஏற்பாடு செய்து தருகிறேன், மாநாட்டிற்கு வருகை தந்து நீங்கள் சிறப்பாக உரையாற்றி இந்த நூலக இயக்கத்தை ஆரம்பித்து தாருங்கள் என்று கனகசபை அவர்கள் எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்களை கேட்டுக்கொண்டார்களாம். இந்த இயக்கம், நூலக இயக்கம், மகத்தான வளர்ச்சியை பின்னாளிலே பெற்றது. இந்த நிகழ்வு நூலக வரலாற்றிலே ஒரு பெரும் திருப்பு முனையை உருவாக்கியது. சுமார் 98 கிராமங்களுக்கு 275 முறை பயணம் மேற்கொண்டிருக்கிறார் நமது எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்கள். சுமார் 4000 நூல்கள் 20,000 தடவைகளுக்கு மேல் மக்களிடம் வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. திரு ரங்கநாதன் அவர்களுடைய மாட்டி வண்டி பயணத்தால் ஈர்க்கப்பட்டு தென்னாற்காடு மாவட்டத்திலே வில்வராய் நத்தம் என்கிற ஊரிலே மிதிவண்டி மூலமாக நடமாடும் நூலக இயக்கத்தை தொடங்கினார் வழக்கறிஞர் டி.ஆர். சக்கரமானி அவர்கள். மிதிவண்டியில் புத்தகங்களை ஏற்றிக்கொண்டு வீடு வீடாக நூல்களை கொண்டு சேர்த்து 5 மாதங்களிலே 1649 திரு டி.ஆர். சக்கரமானி அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அதேபோல் மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியிலே மாட்டு வண்டி மூலமாக நூலக இயக்க பணியை மேற்கொண்டவர் திரு பாலசுப்பிரமணிய ஐயர் அவர்கள். மகாகவி பாரதியின் மேல் கொண்டிருந்த பற்றின் காரணமாக புத்தகங்களை சுமந்து செல்லுகிற அந்த வண்டிக்கு ஞான ரதம் என்று பாலசுப்பிரமணிய ஐயர் அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடமாடும் நூலகம் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொரு மாவட்ட மைய நூலகத்திற்கும் ஒரு பேருந்து இருக்கிறது. நூலகங்கள் இல்லாத கிராமப்புறங்களில் எல்லாம் இந்த வண்டி சென்று மக்களிடம் புத்தகங்களை வழங்கி அவர்களின் வாசிப்புக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒன்றாக இது இருக்கிறது. கும்பகோணம் நகரில் கூட சைக்கிள் சக்கரத்துடன் கூடிய கைவண்டியில் நடமாடும் நூலகம் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது. தற்போது கூட தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நடமாடும் மாட்டு வண்டி நூலகம் மக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தம் வாழ்நாளிலே தன்னுடைய சிந்தனைக்காகவும் செயல்பாட்டிற்காகவும் உரிய உயரிய அங்கீகாரத்தை பெற்று பெருமை பெற்றவர் நமது எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்கள். நூலக அறிவியல் பள்ளி என்ற அமைப்பை தொடங்கி அதன் இயக்குநராக பணியாற்றியவர்தான் நமது எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்கள் என்று பார்த்தோம். தன் சேமிப்பு பணம் முழுவதையும் அதற்காக செலவிட்டவர்தான் எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்கள். ஓய்வு பெற்ற பிறகு பனாரஸ் பல்கலைக்கழகத்தில்
நூலக அமைப்பை மேம்படுத்தும் வகையிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டு 2 ஆண்டுகள் காசி இந்து பல்கலைக்கழகத்தில் 100,000 நூல்களை வகைப்படுத்தியவர் தான் நமது எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்கள். அப்பொழுது காசி இந்து பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர், பின்னாளிலே குடியரசுத் தலைவராக வந்த சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள், பிறகு 1947 டெல்லி சென்று பல்கலைக்கழக நூலகத்தை அங்கே புனரமைத்தவரும் நமது எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்கள். டெல்லியிலே அவர் இருந்த காலத்திலே அவருடைய சர்வதேச தொடர்பு அதிகரித்திருக்கிறது. இந்திய நூலக சங்கத்தின் தலைவராக இருந்திருக்கிறார், சர்வதேச ஆவணக்காக காப்பக கூட்டமைப்பினுடைய ஒரு பிரிவுக்கு தலைவராக எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்தியாவிலே நூலகவியலின் வளர்ச்சிக்காக 30 ஆண்டுகால திட்டத்தை இவர் வடிவமைத்திருக்கிறார். இந்திய தர நிர்ணய அமைப்பினுடைய ஆவணத்தை ஒழுங்குபடுத்தியவரும் இவர்தான் என்று குறிப்பிடுகிறார்கள். 1957 பெங்களூர் சென்ற இவர் அங்குள்ள நூலக ஆர்வலர்களுடனெல்லாம் இணைந்து இந்திய புள்ளியியல் நிறுவனத்தின் துணை அமைப்பாக ஆவணக்காப்பக ஆராய்ச்சி பயிற்சி நிர்வாகத்தை உருவாக்கியிருக்கிறார். சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், இலங்கை, ஜெர்மனி உள்ளிட்ட பல நாடுகளுக்கு சென்று நூலக மேம்பாட்டிற்காக உழைத்தவர் தான் நமது எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்கள். நூலகம் தொடர்பான இதழ்களிலே ஆசிரியர் குழுவிலே இடம்பெற்று அந்த இதழ்களுக்கெல்லாம் வழிகாட்டியவர் தான் நமது எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்கள். இந்திய நூலக அறிவியலின் அடிப்படை நூல்கள் என்ற எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்கள் எழுதிய ஒரு நூல் ஒன்று இருக்கிறது. இவை தவிர 60 நூல்களை எழுதியிருக்கிறார்கள். 2000 கட்டுரைகளை இவர் எழுதியிருக்கிறார். கணித மேதை ஸ்ரீ ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் ஒன்றை இவர் எழுதியிருக்கிறார். 1933 அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கம் சென்னை மாகாணத்தினுடைய நூலக மேம்பாட்டிற்காக இவர் ஆற்றிய அரும் பணிக்காக ராவ் சாஹிப் என்கிற பட்டத்தை வழங்கி நமது எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்களை பெருமைப்படுத்தி இருக்கிறது. இந்தியா சுதந்திரமடைந்து 10வது ஆண்டிலே 1957 இந்திய அரசு எஸ்ஆர் ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கு பத்மஸ்ரீ பட்டம் வழங்கி சிறப்பித்திருக்கிறது. சென்னை, காசி, மும்பை, மைசூர் போன்ற பல்கலைக்கழகங்களின் நூலகங்களிலும், நமது நாடாளுமன்றத்தினுடைய நூலகத்திலும், பெங்களூர் ஐஐடி, தில்லி எய்ம்ஸ், டேராடூன் வன ஆராய்ச்சி நிறுவனம் ஆகிய நிறுவனங்களுடைய நூலகங்களிலும் நமது எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில்தான் அந்த நூலகங்கள் எல்லாம் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் எண்ணி பார்த்தோமேயானால் நமது எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்களுடைய பணி எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்கிறோம். எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்கள் நூலகத்துறையில் ஆற்றிய செயற்கரிய செயலை போற்றுகிற வகையில் அவரது பிறந்த நாளான 12 ஆம் தேதியை தேசிய நூலக தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம். இவ்வளவு மிகச்சிறந்த ஆளுமையான எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்கள் குறித்த காணொலியை இந்த அளவிலே சிந்தித்து நிறைவு செய்கிறோம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.